இல்ல என்னடா திருமண வாழ்க்கை தொடர்பா வந்து யோசிக்க ஆரம்பிச்சதால உள்ளுக்கிருந்த ஒரு கையாம்பளை கை அந்த ஏறுங்கன்னு சொல்லிச்சு. சரி, அந்த புள்ள ஏறிச்சு உள்ளுக்குள்ள. அண்ணா போயிட்டு வரணும்னு சொல்லிச்சு. நானும் போயிட்டு வாங்கதான் கேச்சேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சில பேர் சொல்லிட்டாங்க பிரசாந்த் வந்து அந்த நிகழ்ச்சி செஞ்சதுக்கு பிறகு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இதயத்தோடு இதயம் பிரசாந்த் அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு அந்த அந்த அடையாளத்தை கொடுத்த ஒரு பெயர் இதயத்தோடு இதயம். இதயத்தோடு இதய நிகழ்ச்சியில இருந்து திடீர்னு விலகினது காரணம் என்ன? முதல் கேள்வி தான் கேட்டீங்கன்னு தெரியும். நிறைய பேருக்கு அதை சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விதான் நிறைய பேர் நிறைய விதமா யோசிச்சிட்டாங்க. நான் கூட நிறைய உள்ள இருக்கே தெரியல நீங்க திடீர்னு விளையினீங்க. அதுக்கு நீங்களும் சரியான காரணம் சொல்லல. உண்மையான காரணம் என்னன்னு சொன்னா என்னோட எதிர்கால வாழ்க்கைய கொஞ்சம் மனசுல வச்சுதான் நான் அதுல இருந்து அதுக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் அது இங்க அது இன்னும் உதவி இருக்குமே உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி. இல்ல என்னடா திருமண வாழ்க்கை தொடர்பா வந்து யோசிக்க ஆரம்பிச்சதால அதனாலதான் நான் அந்த நிகழ்ச்சியில இருந்து நானா விலக வேண்டியதா காரணமா போயிட்டு நிறைய பேர் உலகளாவிய ரீதியில இருக்கக்கூடியவங்க நிறைய நண்பர்கள் வந்து அதை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமா திருமண சம்பந்தமா நான் என்னுடைய எதிர்கால நகர்வுகள் போற எனக்கு இரவு நேர நிகழ்ச்சியில கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னும் திருமணம் ஆகல தானே? இல்ல, எவ்வளவு காலம் நிகழ்ச்சியில இருந்து விலகி? கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேல. இல்ல, நான் 1 வருஷத்துக்கு மேல. 1 வருஷம் ஆயிடுச்சு. பேச்சுவார்த்தை எல்லாம் போய் முடிஞ்சா? திருமண பேச்சுவார்த்தை எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இலங்கையிலயா வெளிநாட்டுலயா? இலங்கையில. இலங்கையில எந்த எந்த இடத்துல? கூடுதலா என்னோட ஊர்ல தான் இருக்கு. இன்னைக்கு சொந்த இடம் கிரான். ஊர்ல தான் பார்த்தாச்சு? இல்ல, பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படியான ஐடியா இருக்கு? ஐடியான்னு சொன்னா பெருசா ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வாழ்க்கையோட சேர்ந்து போகக்கூடிய வேலை இருந்தா சரி. ஊர்ல பார்த்து திருமணம் முடிச்சாச்சுன்னு வைங்க, இந்த துறையை எப்படி கொண்டு போப்பீங்க? திருமணத்துக்கு பிறகு கூடுதலா வந்து குடும்பம் தான் இருக்க வேண்டி வருமானு நினைக்கிறேன். அப்படி இருக்க கிடைச்சா அட்ஜஸ்ட் பண்ணி போகத்தான் வரேன்னு. திருநெண்டு ஊர் பக்கம் சாஞ்சதுக்கு காரணம் என்ன? இல்லை, எனக்கு ஆரம்பத்துல இருந்து ஊர் பக்கம் தான் ஐடியா இருக்கு. நிறைய ப்ரொபோசல்லாம் வந்துச்சு தானே உங்களுக்கு? எக்கச்சக்கமான ப்ரொபோசல் வந்ததா நானே அறிஞ்சேன். என் கண்கூடாவே பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. ஏன் அதெல்லாம் தட்டி விட்டீங்க? என்ன காரணம்? தட்டி விடல, அதுக்கு பிறகு நிறைய ப்ரொபோசல் வந்தது. சொன்ன மாதிரி குடும்பம் சம்பந்தமா யோசிக்க வேண்டி இருந்தது. அண்ணன் லவ் இருந்தபடியா விட்டுட்டீங்களா? இல்ல, எனக்கு லவ் இல்ல. லவ் இதுவரையில காதல் என்ற ஒன்றே இருக்கல? இல்ல இல்ல, இதுவரைக்கும் இருந்தது இல்ல. இல்ல, காதல் அப்படின்னு சீரியஸா போனது இல்ல. மற்றபடி பாக்குறது சரிவங்க, நம்ம லைஃபுக்கு சரியா வருவாங்களான்னு யோசிக்கிறது. அப்புறம் அதை யோசிச்சுட்டு போய் ஏதாவது உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க போகலாம்னு போனா அவங்களுக்கு இருக்குன்னு தெரியும். இது ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது எனக்கு. என்ன சம்பவம்? கொழும்புக்கு வந்து ஒரு சில காலத்துக்கு பிறகு சரி ஒரு பிள்ளைய பார்த்து இவங்க நம்மளோட லைஃபுக்கு சரியாக வருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எண்ணம் வந்த டைம். ஓகே, அப்போ நான் கீழே போயிட்டு அந்த பிள்ளையும் வந்தது. ஓகே ஓகே, வந்துட்டு கேட்போமென்று போனேன். ஒரு கார் உண்டு வந்து நின்று கார் கதவு திறந்தது. இது உண்மையாக நடந்தது, எடுத்து வச்சு இல்லை. திறந்தது, உள்ளுக்கிருந்த ஒரு கையாம்பளை கை அந்த ஏறுங்கன்னு சொல்லிச்சு. சரி, அந்த புள்ள ஏறிச்சு உள்ளுக்குள்ள. அண்ணா போயிட்டு வரணும்னு சொல்லிச்சு. நானும் போயிட்டு வாங்கதான் கேச்சேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படி அதை அந்த அதுல இருந்து எப்படி விடுபட்டீங்க? ரொம்ப இல்லை, அது சீரியஸா போன விஷயம் இல்லை. ஓகே, எனக்கு காதல் அப்படி ஒன்று நான் ஆழமா இந்த விஷயத்துக்குள்ள இது வரைக்கும் போனது. என்ன படிச்சிருக்கீங்க? எத்தனை ஆண்டு வரைக்கும் படிச்சீங்க? எங்க படிச்சீங்க?
ஆரம்ப கல்வி எங்கட ஊர்ல தான். அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் சின்ன ஸ்கூல்ல படிச்சு, அது பிறகு ஓ லெவல் வரைக்கும் மகா வித்தியாலயத்துல படிச்சேன். அதுக்கு பிறகு ஏ லெவல் தான் சென்ட் மைக்கேல்ஸ் போய் படிச்சேன். முதல்ல டாக்டருக்கு படிச்ச அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை உங்களோட வீட்டில் இருந்ததா, முக்கியம் உங்களோட அப்பாவுக்கு இருந்ததா நான் அறிஞ்சேன். ஏன் அதுல இருந்து தடம் மாறினது, காரணம் என்ன நடந்தது? என்னுடைய தெரிப்பு தானே தான் என்னோட சொல்லுவாங்க. தலையால தெரிச்சு அப்பா அதை வச்சு ஃபீல் பண்ண மாட்டாரா? நிறைய இருக்குது. எனக்கு அப்பாவை விட எனக்கு கூட இருக்காது, சரியா போய் சேரல அந்த இடத்துக்கு. எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து சேர்ந்தீங்க? இது நான் சொன்னிருக்கேன், ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் வந்தேன். திட்டம் ஒன்றும் வச்சிருக்கல, மீடியாவுக்கு வரணும் இந்த பிளானும் எனக்கு இருக்கல. சும்மா நான் கொழும்புக்கு ஒரு 22 வயசுல பேக்கை தூக்கிட்டு கொழும்புக்கு வந்தேனான். வந்து ஒரு டெலிவரி பாயா வேலை செஞ்சேன் அவரிடத்துல, அதில் வேலை செஞ்சு அதுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட் மூலமாக தான் இதுக்குள்ள நான் வந்தேன். ஓகே, இந்த இதயத்தோடு இதயம் நிகழ்ச்சி செய்ய ஆரம்பிச்ச பிறகு பிரசாந்துக்கு என்னென்ன விதத்தில் அனுபவங்கள் கிடைச்சது, என்னென்ன விஷயங்களை படிச்சு கொண்டீங்க அந்த நிகழ்ச்சி மூலமா? நிறைய விஷயம் உண்மையாகவே இதில் வந்து விளையாட்டுத்தனமாக சொல்லிடல. அது இதயத்தோடு இதயம் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வலிக்கு போகிறது தான், ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு போகிறான் அந்த நிகழ்ச்சி எனக்கு கிடைச்சது. கடவுள் என்னோடய வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் நான் கடவுள் சார்ந்தான் யோசிக்கிற கூட, ஆனால் நான் நினைச்ச எதுவுமே நடக்கிறதில்ல, நான் கடவுளாக ஒன்று எனக்கு டிசைன் பண்ணுவார். அந்த மாதிரி எனக்கு நிகழ்ச்சி இந்த பெரிய உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய வலிக்கு போகிறதான் அது கிடைச்சது. அப்போ எனக்கு தோத்துட்டோம் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல வெல்லோணம்ன்ற மாதிரி மனசுக்குள்ளே இருந்தது. அதுக்கு பிறகு கடவுளை எனக்கு யோசிச்சிருக்காரு, இதுதான் உனக்கு சரியா இருக்கும்னு நினைச்சாரு தெரியாது. பிறகு அதுக்குள்ளே போனதுக்கு பிறகு உண்மை இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு 3 வருஷம் அந்த ஷோ செஞ்சுருப்பேன். அதுலேருந்து வெளியே போனதுக்கு பிறகும் இன்றைக்கு நான் ஆத்மார்த்தமாக திருப்தி படுற விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் அந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த விளம்பரத்துக்காக சொல்லலை, சும்மா எந்த திருப்திக்காக சொல்கிறேன், படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், அதாவது தாய் தகப்பன் ஆதரவு இல்லாமல் அதுக்கு பிறகு இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக உதவி கிடைச்சி இதுவரைக்கும் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள லிஸ்ட் எனக்கு, அதை எனக்கு மட்டுமே தெரிஞ்சது, நான் ஆஃபீஸ்லேயும் சொல்கிறதில்ல, நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது உண்மையாகவே நான் அது உறுதிப்படுத்தின விஷயம். அதை விட எனக்கு இந்த நிகழ்ச்சியில் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நிகழ்ச்சி ஆரம்பித்து ஒரு கொஞ்ச காலத்தில் ஒரு தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி ஒன்றா செஞ்சுருந்தோம். அந்த டைம் அந்த நிகழ்ச்சி முடித்த அடுத்த நாள் எனக்கு ஒரு கால் ஒன்று வருது, ஒரு ஆள்கிட்ட இருந்து. அந்த ஆள் அந்த நிகழ்ச்சி கேட்குற அண்டைக்கு உயிரை விடுற முடிவோட அதுக்குரிய ஆயத்தம் எல்லாம் செய்து அண்டைக்கு இருந்திருக்கான். இருந்து சும்மா எதேர்ச்சியாக சாகரத்துக்கு முன்னாடி சும்மா ரேடியோ கேட்போம்ன்ற ரேடியோ கேட்டிருக்கான். அது அண்டைக்கு தற்கொலையை பற்றி கதைச்ச ஒரு விஷயம்தான். அந்த கதையை கேட்டு அந்த முடிவை விட்டு அடுத்த நாள் எனக்கு அந்த ஆள் கால் பண்ணி சொன்னதுக்கு பிறகு தான் இதில் ஏதோ விஷயம் இருக்குது, இது விளையாட்டாக ரேடியோவுக்கு செய்யறாமல் கொஞ்சம் ஆத்மார்த்தமாக இறங்கி செய்து பார்ப்போம்னு யோசிச்சு செய்தது தான். அதுக்கு பிறகு அந்த கால் தான் என்னை மாற்றினது, அந்த பாயிண்ட் தான் மாறின இடம். அதுக்கு பிறகு இதயத்தோடு இதயம் மூலமாக நன்மை அடைஞ்சாங்க கூட. இது விளம்பரமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உச்சத்தில் இருக்கும்போது பிரசாந்த் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து விலகினது தான் நிறைய பேர் இன்னும் பிரசாந்த் தேடுறதுக்கு காரணம். ஓகே, இந்த நிகழ்ச்சி மூலமாக பிரசாந்துக்கு பெரிய ஒரு நிச்சயம் இது கிடைச்சது. பெரியன்றதை விட அது கடவுளோட ஆசீர்வாதம். எனக்கு ஊடகத்தில் நீ என்ன கிழிச்சிருக்கேன் அது கேட்டால் இது கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக சில பேர் சொல்லிட்டாங்க பிரசாந்த் வந்து அந்த நிகழ்ச்சி செஞ்சதுக்கு பிறகு ஒரு மாதிரி ஆகிட்டார், யாரோடையும் பேச மாட்டேங்கிறாரு, இந்த பேசுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால தான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து விலகிட்டார் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை இல்லை, அது என்னென்னா நான் அந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக அந்த ஆஃபீஸில் வந்து நான் அதில் கூட மினக்கட்டு அதில் இருக்கிறதால சில நான் அதை பற்றி யோசிக்கிற கூடாது. அப்போ அந்த சம்மந்தமாக ஏதாவது கால் வரக்குள்ள அவங்களோட கதைகளை கொஞ்சம் கேட்குற நேரம் கொஞ்ச நேரம் அந்த ஃபீலுக்குள்ளே இருக்கிறதால சில நேரம் பார்க்குறாங்க அப்படி தெரியுது. அது உங்களோட உண்மையான சுபாவமா இல்லை யாரோடையும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயமா? இல்லை, இந்த சுபாவம் வந்து பயங்கர கலகலப்பான ஒரு சுபாவம். அது என்ன, என்னோட இருக்கிற நெருக்கமான ஆக்களுக்கு கொஞ்சம் தெரியும், அதாவது நண்பர்களுக்கு தெரியும். இல்லை அப்படி இல்லை, நான் சரியான கலகலப்பானால் அதை நான் இல்லாடவும் காட்டல. பொருளாத ரீதியாக இப்போ ஓகே இருக்கீங்களா நீங்கள்? முழுமையாக இல்லை. எப்படி அதை சரிப்படுத்தலாம்? ஓடணும், உழைக்கணும். ஓகே, பிரசாந்திர ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறட்டும். நன்றி, கூடிய சீக்கிரம் திருமணமாகட்டும். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.